என் இயேசு நாமம் சொல்லி என்றும் ஜெபிப்பேன், என் ஆண்டவனே சரே என்றும் பாடுவேன். என் இயேசு நாமம் சொல்லி என்றும் ஜெபிப்பேன், என் ஆண்டவனே சரே என்றும் பாடுவேன். என் இயேசு நாமம் சொல்லி என்றும் ஜெபிப்பேன், என் ஆண்டவனே சரே என்றும் பாடுவேன். என் இயேசு நாமம் சொல்லி என்றும் ஜெபிப்பேன், என் ஆண்டவனே சரே என்றும் பாடுவேன். நான் அவர் பாதம் தினந்தோறும் அமர்வேன், புது ஆற்றல் பெற்று பலனோடு எழுவேன். நான் அவர் பாதம் தினந்தோறும் அமர்வேன், புது ஆற்றல் பெற்று பலனோடு எழுவே, புது ஆற்றல் பெற்று பலனோடு எழுவே. என் இயேசு நாமம் சொல்லி என்றும் ஜெபிப்பே, என் ஆண்டவனே சரே என்றும் பாடுவே. என் இயேசு நாமம் சொல்லி என்றும் ஜெபிப்பே, என் ஆண்டவனே சரே என்றும் பாடுவே. தந்தை மகன் தூய அவையாரின் பெயரால் ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உமாமாவோடும் பாந்தவர்களே, இன்று சொன்ன கருத்துக்களோடு சேர்ந்து இன்று இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, அகில உலக பெண்களிலும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற, நம்முடைய ஊரில் இருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களுக்காகவும் ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க செவிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்பே உருவான ஆண்டவரே, நற்செயல்களால் இன்றும் பயிற்சி பெற்ற மது குடும்பத்தை காத்தருடும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக குடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டு செல்வீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றைப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரிமியா நூலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறைவாசனங்கள் 18-20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழும் மக்களும், வாருங்கள், எரிமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாற்றுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிராக சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீன்மையா, என் உயிரை போக்க குழி பறித்திருக்கிறார்கள். அவர்களை குற்றம் நல்லதை என்று எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தரலும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தரலும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தரலும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும், என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி, ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆயர்தன் மந்தைய காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்தன் மந்தைய காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பாயத்தன் மந்தைய காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் மத்திய எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தியின செய்தி அதிகாரம் 20, இறை மாத்தைகள் 17-28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3 உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகியவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார்
என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நானெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நானெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்கு தந்தேனையா, கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மன்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வடிவன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்களும் அக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பளி பொருள்களை கனிவுடன் நோக்கி அருளும்.
இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவத்தடைகளிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியின் நீதியமானதே. ஆண்டவரே, துயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் நாணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்றமான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது, தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் பெறுகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே முடியாவே பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எனக்காக விற்கப்பட்டவரே, ஆராதனை, ஆராதனை. அவர் நம்மை இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறி என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்ற மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் புது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் பல்வேறு கருத்துக்களுக்காக தங்களுடைய திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபித்த அத்தனை நல்ல புலங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்றைய நாளிலே, இதோ இந்த தியான நாளிலே வந்து இறை வார்த்தையை கேட்டு உம் நற்கருணையினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபித்தார்களே ஆண்டவரே, மன்னிக்கும் இதயத்தை தாரும், சுகத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், குடும்ப சமாதானத்தை தாரும், விடுதலையை தாரும். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் நீர் தந்து எங்களை வழிநடத்தும். குறிப்பாக இன்றைய நாளிலே அத்தனை பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் நீடோடி வாழ அருளை தாரும், உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, எங்கள் குடும்பங்களிலே மறித்த எல்லா ஆன்மாக்களையும்,
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னுடைய. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு ஒழிந்தீரே. இந்த ஆலயம் தேடும் இடம், உம்மை நாடும் இடம் ஓடி வந்திருக்கின்ற எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் பாராமல் மதுரவை நம்பிக்கையை கண்ணோக்கி மதுர உள்ளத்திற்கு ஏற்பதற்கு ஒற்றுமையும் அளித்தொருள், அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கிறவர். நெருமையான விருந்திற்கு மன்னிப்பு என்று மரத்தை கொடுத்து நம் அனைவரையும் உள்ள உடல் நோய்களிலிருந்து குணமாக்க பெயர் சொல்லி அழைக்கின்றார். யாரையும் விட்டு விடவில்லை. நெருமையான விருந்துக்கு அழைக்கு பெற்றோர், பெயர் பெற்றோர், ஆண்டவரே நேரத்தில் எழுந்திரள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆத்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மட்டும் என்னை காத்து நிறுத்திய வாழ்வழி. பாடல் எண் 99 இணைந்து பாடி ஜபிப்போம். யஜமானனே, என் இயேசுராஜனே, என்னமெல்லாம் ஏகம்
ஏக்கமில்ல உம் சித்தம் செய்வது தானே எஜமானனே எஜமானனே என் இயேசு யஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே யஜமானனே யஜமானனே என் இயேசு ராஜனே
தானே எஜமானனே நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின சாரமாக இருக்க திருவுள்ளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வதி தலைவன் இங்கு ஜெபிப்போம். நம் தந்தை இறைவனின் பேரன்பும் இறை மகணேசுவின் பேரருளும் தூய ஆவியின் அருத்துணையும் இன்றும் உங்களோடு தங்கிடுக. அருமையானவர்களே, தியானம் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிபூர்ண பலன் கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவளே. புனித மரியே, இறைவனை தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதென்று நிற்பதாகாமே. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து புனிதப்படுத்துவாராக. ஆமே. இயேசுவின் இதயத்தை கொண்டவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது இறைவனுக்கு.